இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான சரக்கோட சரித்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதனால ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது விக்கி வாய்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல ஏகமேஸ்டர் அப்படின்னு சொல்ற ஒரு 56 வகையான மூலிகைகள் கொண்டு, அதாவது மூலிகை சாராயம் கூட அதை சொல்லலாம், அப்படி இருக்கிற ஒரு சரக்கு சாம்ராஜ்யத்தோட சரக்கு சரித்திரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுல ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்கு. அதே போல கடைசியில உங்களுக்கு உண்மையிலே பிரயோஜனப்படுற மாதிரி ஒரு சில விஷயங்கள், அதாவது நீங்க ஒரு குடிமகனா இருந்தீங்க, அதாவது நான் சொல்றது இந்த குடிமகன் டெய்லி சரகடிங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கும் ஒரு சூப்பரான விஷயம் இந்த வீடியோல இருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஏகமேஸ்டர், இந்த ஏகமேஸ்டர் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரீல்ஸ்ல ஷார்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அதே போல காஸ்ட்லியான சரக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிற யங்ஸ்டருக்கு இது ஈகர்லி வெயிட்டிங்காக இருக்கிற, கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு இருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பரான ஆல்கஹால் தான் இந்த ஏகமேஸ்டர். இது ஆல்கஹால் கூட சொல்லக்கூடாது, ஹெர்ப்ஸ் தான் சொல்லணும். அது ஏன் அப்படின்றத அப்புறம் சொல்லுவோம். இந்த ஏகமேஸ்டர் என்னடா ஏகமேஸ்டர் அப்படின்னு சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டில பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த மானோட கொம்பை போட்டு அது கூட அந்த கிரீன் கலர்ல பாக்குறதுக்கே அட்ராக்டிவா இருக்கும் அந்த ஏகமேஸ்டரோட பாட்டில். சோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏகமேஸ்டர் ஏன்டா ஜெயில் ஆரம்பிக்குது, நீ என்ன ஏகமேஸ்டர் அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கும் அதே தான் தோணுச்சு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி, ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நிறைய வந்து அனலைஸ் பண்ணேன். அதுல அந்த ஏகமேஸ்டர் அப்படின்னு தான் அவங்க வந்து ப்ரொனன்ஸ் பண்றாங்க, அதனாலதான் நானும் அதை சொல்றேன் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க, ஏன்னா தப்பா நினைச்சிடாதீங்க. சோ இந்த ஏகமேஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் கம்பெனி. இந்த ஜெர்மன் கம்பெனி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னவா இருக்காங்க அப்படின்னா, வினிகர் தயாரிக்கிற ஒரு கம்பெனியா தான் இருந்துட்டு இருக்காங்க. வினிகர் மேக் பண்றவங்க அப்போ அந்த டைத்துல வந்து பாத்தீங்கன்னா, வினிகருக்கும் இந்த வைன் ப்ராசஸ்க்கும் கொஞ்சம் தான், இந்த நூல் அளவு டிஃப்ரெண்ட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுத்தா நம்ம வைன் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வினிகர் தயாரிச்சுக்கிட்டு இருந்த கம்பெனி வந்து அடுத்து அப்படியே வைனுக்கு வந்து மாறுறாங்க. வைன்ல செம்மா ப்ராஃபிட் இவங்களுக்கு, வேற லெவல். அந்த மாதிரி டைத்துல வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான வைன் வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க கம்பெனி மூலமா. இதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1900 வந்து அந்த கம்பெனி அவர் ஆரம்பிச்சவரோட பையன் இருப்பார் பாத்தீங்களா, அவங்க பையனோட பேர் வந்து கார்ட். இந்த கார்ட்ன்றவர் ஒரு ஹெர்ப் என்தூசியாஸ்டிக் அப்படின்றாங்க. இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈகரா நிறைய வந்துட்டு அதை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டவர். இவர் தான் இந்த ஏகமேஸ்டர், அதாவது இப்ப இருக்கிற இந்த அந்த அதுல வந்து அவ்வளோ ஆட் பண்ணி அதை வந்து 56 ஹெர்ப்ஸ வச்சு ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல, அது ஒரு மூலிகை சாராயம் கூட சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இவர் தான் அந்த இன்கிரீடியன்ட்டை டெவலப் பண்ணி நிறைய ஹெர்ப்ஸை ஆட் பண்ணி நம்ம இதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி 1900 இந்த ஏகமேஸ்டர் 56 வகையான ஹெர்ப்ஸ், அந்த மூலிகைகள், அது மட்டும் இல்லாமல் ஸ்பைசஸ், இந்த இஞ்சி மிளகு அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பைசஸும் ஹெர்ப்ஸையும் வச்சு 56 வகையான அந்த விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணி இந்த ஏகமேஸ்டரை வந்து டெவலப் பண்ணுறாரு. ஸோ இந்த ஏகமேஸ்டர் அந்த டைமில் ஒரு சூப்பரான வித்தியாசமான சரக்காக இருக்குது. இன்னொன்று ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் பார்த்தீங்களா, க்ரீன் கலரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரீன் கலர் பாட்டிலை எதுக்கு சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கெடுதல் விளைவிக்காத ஒன்று, இது வந்து ஒரு ஹெர்ப் அப்படின்றதுனால வந்துட்டு 56 வகையான ஹெர்ப்ஸ் வந்து இதுல இருக்கு அப்படின்றதுனால வந்துட்டு இதுக்கு கிரீன் கலர் பாட்டில் சூஸ் பண்றாங்க அந்த ஏகமேஸ்டரோட கம்பெனி. ஸோ இது வந்து ரொம்ப பாப்புலரா போகுது. வெளியே சரக்கு வந்து குடிச்சா கெட்டது அப்படின்னும் போது இது ஹெர்ப் தானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஆல்கஹாலாவே கன்சிடர் பண்ணல, இது வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா மெடிசனா தான் கொடுத்துருக்காங்க. மக்களும் இதை வந்து வயிற்று வலி, தலைவலி, கழுத்து வலி, கால் வலி எது வந்தாலுமே வந்துட்டு இது வந்து ஆல் இன் ஒன் சொல்யூஷனா வந்து ஜெர்மனில வந்து அப்போ பார்க்கப்பட்டிருக்கு. அதனால வந்துட்டு இது வந்து மக்கள் மத்தியில வந்துட்டு ஒரு மருந்தா தான் வந்துட்டு கன்சிடர் பண்ணி ரொம்ப நாள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ போக போக இதை குடிச்சா வந்து இதுல வந்து போதையும் வருது அப்படின்றது நிறைய வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து ஒரு லிக்கரா வந்து கன்சிடர் பண்ணி எல்லா பேருமே வந்துட்டு குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 1934 அப்புறம் இருந்து தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெடிசன்ல இருந்து அந்த ஆல்கஹால் பர்பஸ்க்கு வந்து இதை வந்து கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க மக்கள் எல்லாமே. அதுக்கடுத்து ஒரு 30-40 வருஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இவங்க உலகம் ஃபுல்லா ரீச் பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்துட்டு மார்க்கெட்ல இவங்களோட வந்து தனித்து
தனித்துவமா தெரிஞ்சது. ஏகன் மஸ்டர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 56 வகையான ஹெர்ப்ஸ் வச்சும் ஸ்பைசஸ் வச்சும் செஞ்சிருக்காங்க. சோ இது வந்து உடம்புக்கு வந்து எந்த விதத்திலையும் பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து இதை கன்சியூம் பண்றாங்க. உலகம் ஃபுல்லா, அதாவது ஜெர்மனில ஸ்டார்ட் பண்ணி உலகம் ஃபுல்லா இவங்க வந்துட்டு பறந்து விரிஞ்சு இவங்களோட கம்பெனியை வந்து டெவலப் பண்ணி சூப்பராக வந்துட்டு மக்கள் மத்தியில் அவ்வளோ தூரத்துக்கு வரவேற்பை பெற்றிருக்கு இந்த ஜேகர்மைஸ்டர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஜேகர்மைஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் பர்பஸ்லேருந்து வந்தது அப்படின்றதுனாலையும் கூட இதோட ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு அஃபோர்டபுளாக தான் அந்த டைமில் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்றாங்க. இன்னொன்று, இவங்களோட காம்படிட்டர்ஸை விட இவங்க வந்து மார்க்கெட்டை ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு அட்ராக்ட் பண்ணிட்டாங்க அந்த ஹேர்பல் அப்படின்ற விஷயத்தை வச்சு. அப்படின்றது ஒரு குறிப்பான விஷயம். இந்த ஜேகர்மைஸ்டர் உலகம் ஃபுல்லாக இவ்வளவு தூரத்துக்கு பறந்து விரிஞ்சு இவங்க வந்து டெவலப் பண்ணதுக்கு அப்படின்றதும் ஒரு காரணம். 1990களில் ஜேகர்மைஸ்டர் கொடி கட்டு பறந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொல்லணும். இவங்களோட ஆட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்பெசிஃபைடாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இதை வந்து -18 degree centigrade வந்து நீங்கள் வந்து குடிச்சிங்க அப்படின்னா இதோட பியூரான குட் அண்ட் ஹெர்பலோட டேஸ்ட்டை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருந்தது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே புதுசாக இருந்துச்சு. ஸோ அந்த ஹெர்ப்ஸை வந்து நம்ம பியூராக அப்படியே அதை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னா -18 degree இருக்கணும் அப்படின்றதுனாலே வந்து இதோட ஆட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் கோல்டாக தான் காட்டியிருப்பாங்களே வழிய. நீங்கள் ஏகப்பட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஜேகர்மைஸ்டர் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கனாலும் அதில் வந்து ரொம்ப ரொம்ப கோல்டாக இல்லைனா வந்து கிளாஸே வந்து ஐஸாலே செய்யப்பட்ட கிளாஸ்ல தான் வந்து இதை போர் பண்ணி ட்ரிங்க் பண்ணுவாங்க. அது அப்பதான் வந்து அதோட ரியலான டேஸ்ட் அண்ட் ஃபீலை வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால. ஸோ இது எல்லாம் ஒட்டு மொத்தம் இதுக்கடுத்து 2000 period, அதாவது 2004 இதுக்கடுத்த பீரியட், 2010 அந்த மாதிரியான பீரியட்ஸில் ரொம்பவே இந்த ஆல்கஹால் பீவரேஜோட பர்பஸ், ஆல்கஹால் பீவரேஜ் எல்லாத்துக்கும் தேவைப்பட ஆரம்பிச்சிச்சு. உலகம் ஃபுல்லாக பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஜேகர்மைஸ்டரால் அந்த நேரத்தில் வந்து தாக்கு பிடிக்க முடியலை. அதனால அவங்களும் வந்து இவங்களோட அந்த 56 அந்த இன்க்ரீடியன்ட் அதெல்லாம் ஓகே, ஹெர்ப்ஸ் ஸ்பைசஸ் அதெல்லாம் ஓகே, ஆனால் வந்துட்டு கன்சியூமர்ஸ் வந்து வித்தியாசமான ஃப்ளேவர் வந்து எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வித்தியாசமான டிஃபரெண்டான ஃப்ளேவர்ஸும் வந்து இவங்க கொண்டு வந்தாங்க. அதுல காஃபி பீன், காஃபியோட டேஸ்ட் அப்படி இருக்கிற மாதிரி அந்த ஃப்ளேவர் எல்லாமே ஆட் பண்ணியும் இவங்க வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் கஸ்டமர்ஸை திருப்பியும் நம்ம கிட்ட வர வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஷார்ட் பாம்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஜேகர்மைஸ்டரே சின்ன சைஸ்ல ஷார்ட்ஸ் வந்து இப்ப எப்படி நம்ம டக்கீலால ஷார்ட்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ஷார்ட் பாம் அதெல்லாம் கொண்டு வந்து ரொம்பவே ஃபேமஸா போய்கிட்டு இருக்கு இந்த ஜேகர்மைஸ்டர். இந்த ஜேகர்மைஸ்டர் அந்த 56 ஹெர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ்னால தான் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுவும் அந்த பாட்டிலில் பார்க்கும்போது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். இது அதுவும் போல இது வந்து ஹண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் இதோட அந்த லோகோ அந்த அந்த மான் கொம்பு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஹண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேரும் இருக்கு. இப்பயும் இதை வந்து ஹண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜேகர்மைஸ்டரை. ஸோ இது எல்லாம் தான் ஒட்டு மொத்தமாக இந்த ஜேகர்மைஸ்டரோட ஒரு சரக்கு சரித்திரம் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து இந்த ஹெர்ப், அதாவது எல்லாரும் மார்க்கெட்டில் ஒன்று கொடுத்துட்டு இருக்கும்போது தான் வித்தியாசமாக செஞ்சது தான் வந்துட்டு இந்த ஜேகர்மைஸ்டர் இவ்வளோ தூரத்துக்கு வேர்ல்டு ஃபுல்லாக பரவி இருக்கிறதுக்கு காரணம். இப்போ இந்த விஷயம் ஒரு சைடு இருக்கட்டும். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் டெய்லி குடிக்கிறீங்க, அதாவது நம்ம ஊரில் இப்போலாம் வந்துட்டு சரக்கே டூப்ளிகேட் சரக்கு தான் கிடைக்குது, பாட்டிலுக்கு 10 ரூபா ஓயவே ஓயாது, அது அப்படி தான். ஸோ எல்லாமே தெரிஞ்சே அப்படி நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த விஷயம்லாம் வந்து கவர்மெண்ட் நமக்கு சொல்லாது. ஏன்னா கவர்மெண்ட் இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போதை ஒழிப்பு போதை தடுப்பு அதுக்காக ஒரு விழிப்புணர்வு மாநாடு, விழிப்புணர்வு பேரணிகள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே காமெடியாக இருந்தது அந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது. ஏன்னா சரக்கை நீயே தான் வித்துக்கிட்டு இருக்க, சரக்கு மூலமாக தான் கவர்மெண்ட்டே நடந்துகிட்டு இருக்கு. சரி, அதை கூட விட்டு தொலை, சரக்கு விற்கிறீங்க ஏண்டா, எவனாவது எம்ஆர்பியை விட அதிகமாக 10 ரூபா கொடுத்து யாராவது விற்பானுங்களா, யாராவது வாங்குவாங்களா? இன்னமும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம பேசணும் அப்படின்னா, இதை வந்து ஏன் வெளியே யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னா, ஐயோ நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. என்னைய பத்தி நீ என்னன்னாலும் சொல்லிக்கோ, எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா நான் பேசணும், ஆமா நான் பேசுவேன். ஏன்னா இது தப்பு. ஒருத்தையும் பாக்கெட்ல இருந்து அழகா 10 ரூபாய் தூக்கிக்கிட்டு இருக்கீங்களடா, ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. இந்த கவர்மெண்ட்டு இது எப்போ மாறப்போகுதுன்னு தெரில. ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து கடையில் போய் கேட்டாலும் மீடியாவில் ப்ரெஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, அந்த அமைச்சர் முதல்வர்லாம் என்ன சொல்கிறாங்க, அது சம்மந்தமாக இருக்கிறவங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான ஏதாவது நம்பர் கொடுத்துருக்கீங்களா? அதுவும் இல்லை. ஏதாவது நம்ம ஃப்ரீ கால் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
இல்ல வேற ஏதாவது வெப்சைட்ல ஏதாவது நாங்க வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியுமா? அதுவும் கிடையாது. பல பேர் வீடியோ எடுத்து போட்டுருக்கானுங்க, இன்னமும் அது நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்றது ஒழியும் போதுதான் தமிழ்நாடு ஓரளவு அது மக்களுக்கான ஆட்சி நடக்குதுன்றது அர்த்தங்க. அது நீங்க குடிக்க குடிக்காம போங்க, அதெல்லாம் வேற விஷயம். இது தப்பு, தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான், எந்த விஷயத்துல நடந்தாலும் தப்பு தான். இன்னைக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறவன் நாளைக்கு வேற ஒரு உங்களோட அத்தியாவசியமான எல்லாரும் யூஸ் பண்ற விஷயத்துல இப்படிதான் அப்படின்னு சொல்ல வாங்குவான். அதாவது எம்ஆர்பின்னு ஒண்ணு போட்டுட்டுறத விட அதிகமா வாங்குறதுன்றது எவ்வளவு தூரத்துக்கு ஃபேர்னு தெரியல. இதுல நான் கோவப்பட்டு தான் ஆவேன், நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. ஸோ அப்படி நீங்க கவர்மெண்ட் வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பில்டிங் சிஸ்டத்தை கொண்டு வாங்க. எலைட் பார்ல முத கொண்டு கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா? இது என்ன நியாயம்? கார்டு போட்டா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு பில்டிங் சிஸ்டம், ப்ராப்பரான பில்டிங் சிஸ்டம் கொண்டு வாங்க. எம்ஆர்பியில் வீங்க, டூப்ளிகேட் சரக விற்று தொலையாதீங்க. காசு போட்டு வாங்கிட்டு இருக்கானுங்க எல்லாரும். பக்கத்தில் இருக்க ஸ்டேட்லாம் பார்த்து கற்றுக்கங்க. பாண்டிச்சேரி, கேரளா, அதெல்லாம் கேரளாலாம் கல்லுக்கு முத கொண்டு பில் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஊர் இதுலேயும் வேஸ்ட்டாக தான் இருக்குது. இதை கூட ப்ராப்பராக பண்ண முடியாதுன்னா என்ன ஒரு கவர்மெண்ட்? அதுக்கு ஒரு பில்டிங் சிஸ்டம் உன்னால் கொண்டு வர முடியாதா? பில்டிங் சிஸ்டம் கொடுத்தா 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்க முடியாதா தானே? என்னடா ஊர் இது? ஸோ அப்படி நீங்கள் இதை உண்மையிலே ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீ நினைக்கல, நீங்கள் நினச்சிருந்தா தான் எப்பயும் முடிஞ்சிருக்குமே. ஸோ 10 ரூபா எதுக்கு புடிங்கி தொலைகிறீங்க எக்ஸ்ட்ரா? ஆல்ரெடி குடிச்சா உடம்புக்கு எடுத்துக்கிறான், எல்லா காசையும் கொண்டு வந்து கொட்டுறான், அது பத்தலை, அது போக எக்ஸ்ட்ரா வேணாம். ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த ஏகமேஸ்டரோட இந்த சரக்கு சரித்திரம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஹேர்ப்ஸை வச்சு ஒரு சரக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்ச இந்த இன்வென்ஷனுக்கு இன்னைய வரைக்கும் வரவேற்பு இருக்கு. இந்த ஏகமேஸ்டரை நீங்கள் ட்ரை பண்ணிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி வீடியோ அடுத்து வந்து மேக் பண்ணலாமா வேணாமா, இல்லைனா எதோட சரித்திரம் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கனாலும் கீழே சொல்லுங்கள். நம்மளோட ஸ்டைலில் அந்த மேக் பண்ணி உங்களுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக சிம்பிளாக சொல்கிறேன் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். டாடா, பை, சீ யூ டு த நெக்ஸ்ட் வீடியோ.